திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் நட்டத்தில் இயங்குவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வத்திராய்ப்பில் இது குறித்து அவர் பேசியவற்றை சூப்பர்பைட்ஸ் பகுதிகள் தற்போது பார்க்கலாம். சொத்து வரி கூடி போச்சு, வீட்டு வரி கூடி போச்சு, குப்பை வரி கூடி போச்சு, நில வரி கூடி போச்சு, எல்லா வரி கூடி போச்சு, பால் வரி கூடிட்டாங்க. பால் வரை பால் ஆவி நெய் கிடைக்கிறதே கிடையாது. ஆவின் பாலும் கிடையாது, ஆவின் நெய்யும் கிடையாது. எல்லாமே எங்க வச்சுன்னு தெரியல. கால நிர்வாக சீர்கேடு. நிர்வாகமே நடக்கல, நிர்வாகம் நடக்கல. எல்லா துறையும் இதுல போயிடுச்சு, லாஸ்ட்ல போயிடுச்சு. தமிழ்நாடு திவாலாகிற நிலைமையில நிக்குது. எல்லா துறையும் லாஸ்ட்ல நிக்குது. தமிழ்நாட்டு வாக்காளர் விருமக்கள், இளைஞர் விருமக்கள் கரங்களிலே தூக்கி இதய கனியாக வைத்த காரணத்தால் புரட்சித்தல் எம்ஜிஆர் 72 அண்ணாவுடைய பெயரிலே அண்ணா திமுக ஆரம்பித்தார். அண்ணாவுடைய படத்தை கொடியிலே இது ஒரு விரல் காட்டி ஆள்காட்டி விரலை காட்டி அண்ணா கொடியிருக்க கொடியை பதித்தார். அண்ணா 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 என்று சொல்லி அண்ணாவுடைய பெருமைகளை காஞ்சியிருந்த மகான், இந்நாட்டு இக்கரசால் தென்னாட்டு பெருநாட்சா என்று அழைக்கப்பட்ட பெயரில் அண்ணாவுடைய பெருமை புகழை பெருமையை உலகறியச் செய்த தலைவன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்.